அங்கேவை அங்கேவை வா 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 உக்கார் உக்கார் ஹாயா உட்கார்ந்துகிட்டு ஜாலியா பார்மா டேய் அவன் அவுத்துட்டு அந்த வெள்ளசுக்காவை கட்டுங்கடா என்னங்க இந்த பொண்ணு இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க அப்பாவும் பொண்ணு சேர்ந்து அராஜகம் பண்றாங்க காரணம் இருக்கு இவளை எவனோ ஒருத்தன் என்கிட்ட தாலி கட்டிக்கிட்டேன்னா சாக்லேட் தருவேன்னு சொன்னான் அவளும் சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு தாலியை கட்டிக்கிட்டான் அவன் அந்த சாக்லேட்டும் கொடுக்காம தாலி கட்டிட்டு ஓடி போயிட்டான் அப்பையில இருந்து ஆம்பளைங்கெல்லாம் ஏமாத்துக்காரன்னு ஆம்பளைங்களையே வெறுக்க ஆரம்பிச்சுட்டா அன்னையில இருந்து அவ அப்பாவோட உதவியால எல்லாரையும் பழி வாங்குறா அப்படியா அந்த படுபாவை அன்னைக்கே சாக்லேட் கொடுத்திருந்தாடு இன்னைக்கு நம்ம எல்லாரும் தப்பிச்சிருக்கலாமே சின்ன வயசுல அவளுக்கு சாக்லேட் கொடுக்காம ஓடி போனது நான் தானே நீயா ஆமாண்ண சின்ன வயசுல போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்துலதான் எங்க வீடு இருந்துச்சு அப்ப என் தலையில நல்லா முடி இருந்துச்சுண்ணா உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து டென்ஷன்ல எல்லா முடியும் கொட்டிடுச்சுண்ணா அப்பெல்லாம் நான் ரொம்ப கிளாமரா இருப்பேன் ஆனா இந்த பொண்ணு ஒரு சாக்லேட்டுக்காக இத்தனை வருஷமா எல்லாரையும் பழி வாங்குவோம்னு நினைக்கவே இல்லைண்ணா நீங்க பர்சனலா ரிஸ்க் எடுத்து உங்க சொந்த இன்வெஸ்ட்மென்ட்ல அக்யூஸ்ட டீல் பண்ற போட்டோவை நாங்க Facebookல பார்த்தோம் அதனால தான் உங்களை டிஎஸ்பி ப்ரமோஷன் லிஸ்ட்ல சேர்த்திருக்கோம் थैंक यू சார் थैंक यू थैंक यू எனக்கு சொல்லாதீங்க உங்க போட்டோவை Facebookல போட்டவனுக்கு சொல்லுங்க யார் சார் போட்டது என் ஃப்ரெண்ட் தான் என்னது நீ சொல்றது உண்மையா Facebookல போட்டது இந்த பையன் தானா எது என்னவோ இத்தனை வருஷத்துல எனக்கு கிடைக்காத ப்ரமோஷனை 10 நிமிஷத்துல வரவழைச்சிட்டியா யூ ஆர் கிரேட் நான் கிரேட் இல்ல சார் நீங்க தான் நீங்க பண்ண நல்லதா சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன ஒரு முறை அந்த பொண்ணு கிட்ட பேசி திரும்பவும் இந்த தேவையில்லாத கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லிடுங்க சார் யார் இப்ப போன் பண்றது அந்த பொண்ணு தான் ஹலோ ஹலோ அங்கிள் அம்மா என்ன விஷயம் அவன் என்ன பண்ணீங்க அங்கிள் அந்த பையன் ரொம்ப நல்ல பையம்மா நானே சொல்றேனே அவனை விட்டுடு உங்களுக்கு என்ன நல்லவனா இருக்கலாம் அங்கிள் ஆனா எனக்கு அவன் கெட்டவன் தான் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல எந்த விஷயத்துக்கு எந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அடச்சி வை போன உன்னை விட மாட்டேன் என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா 1 மினிட் டாட் இவ எப்பயுமே லேட் பண்ணுவாங்க ஒரு நிமிஷம் ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகடி இத பாருங்க மம்மி இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நேத்தே ரெடி ஆக முடியாது என்னப்பா கரெக்ட்டா வெல்கம் சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங் ஆ கிளையன்ட் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் இவங்க என் பொண்ணு சந்தியா வணக்கம் மேடம் லாஸ்ட் மந்த் தான் யூஎஸ்ல இருந்து வந்தா எம்பிஏ படிச்சிருக்கான் உன்னோட அடுத்த பாஸ் இவதான் செத்தண்டா டாட் இவரை பத்தி சொல்லல நம்ம எம்ப்ளாய் தேவா நல்ல பையன் பாக்குறதுக்கு சில பேர் நல்லவங்களா தான் தெரிவாங்க ஆனா அவங்க கேரக்டர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க போங்க நான் பேசிட்டு வரேன் ஓகே வா மேடம் உங்க டயலாக் மாடுலேஷன்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ளீஸ் ட்ரையல் விஷயத்த மறந்துடுங்களேன் ரியல்ல நீங்க என்னோட ஃபியூச்சர் பாஸ் நான் உங்களுடைய எம்ப்ளாயி பாஸ்னா எம்ப்ளாயிஸை எக்ஸ்கியூஸ் பண்ணிடணும் அதுதான் உங்களுக்கு அழகா இருக்கும் அப்படியா உன்னை நான் மன்னிக்கணும்னா போன்ல என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசினா மேடம்
அவன் பேரு எனக்கு தேவையில்லை, அவன் தான் தேவை. ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன், நீங்க போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே பாட்டுனா எனக்கு ரொம்ப இஷ்டம். நான் பாடணும்னு நினைக்கும் போதெல்லாம் எங்க அப்பா என்ன, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இதெல்லாம்னு வாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாடலான்னு நினைச்சேன், உனக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சே இதெல்லாம் தேவையான்னு என் புருஷன் கேட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் எனக்குள்ள இருந்த பெண்மையை பார்த்தாங்க, ஆனா என் புள்ள எனக்குள்ள இருந்த தாய்மையை பார்த்தான், என்னுடைய ஆசையை தெரிஞ்சுக்கிட்டான். அன்னைக்கு இவன் தான் எனக்கு தைரியம் சொல்லி என்ன பாட சொன்னான். இந்த அவார்டு கிடைச்சிருக்குன்னு அதுக்கு இவன் தான் காரணம். இவன் என் பையன் கிடையாது, என்னுடைய குரு. அமௌண்ட்டை நீங்கள் நடத்துகிற ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், விதி இப்படி எல்லாம் விளையாடணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் லவ்வருக்காக ட்ரையல் போட்டான், அது ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் எங்களோட ஒர்க் போகிற மாதிரி இருக்கு மேடம், ப்ளீஸ் மேடம். ஏய் மேடம், யூஎஸ்ல படிச்சவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. எந்திரி மேடம், அறிவு இருக்கிற எவனாவது அம்பானி பொண்ணு ஆட்டோவில் வருவாங்கன்னு நினைப்பானா? உங்க ஒர்க்கர்ஸ் நாங்க, நாங்களே பல்சர்ல வரோம், நீங்க போய் ஸ்கூட்டில வரீங்களே, உங்க ஸ்டேட்டஸ்க்கும் ஸ்கூட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா மேடம்? ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். முதல்ல நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? அடடா, உங்க லெக்ஸ் ரொம்ப அழகா இருக்கு மேடம். வாட், ஏய் அப்படி பேச கூடாதுடா, என் மூளை குழம்பி அடிச்சுடா, சாரி மேடம். அம்மாவை இந்த அளவுக்கு பாத்துக்கிறனா நிச்சயம் பொண்ணுங்க மேல உனக்கு மரியாதை இருக்குன்னு தெரியுது. ஆனா நீங்க மறுபடியும் ஏதாவது பொண்ணுங்க கிட்ட ட்ரையல் பண்ணீங்கன்னா உங்களை ஆபீஸ்ல வைக்கலாமா வேண்டாமான்னு நான் யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ப்ளீஸ். பி கேர்ஃபுல். ஆ, கண்டிப்பா மேடம். ஆ, வாட் தி ஹெல் யூ ஆர் டாக்கிங். வசதி படைச்சவனை பார்த்தா ஒண்ணு இல்லாதவனுக்கு இல்ல, எல்லாருக்குமே வயிற்றுச்சலா தான் இருக்கும். வயிற்றுச்சல் போடுறதுக்கு நாங்க ஒண்ணும் வழி இல்லாதவங்க இல்லையா? எங்களை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பாரு. விக்கி பாய் யாரு, நாங்க யாரு, எங்களோட சரித்திரம் என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். சும்மாவா கேட்டோம், 50 கோடி தரணும்ல? உங்களை விட இந்த கம்பெனியை நாங்க நல்லா பாத்துக்கோ. பயமுடு, இந்த கம்பெனியோட வேல்யூ தெரியுமா உனக்கு? இதை ஹேண்டில் பண்ண தெரியுமா உனக்கு? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரியும், மனைவி கூட இருக்கான்னு தெரியும், அவங்க நல்லா இருக்கணும்னா பாய் சொல்ற மாதிரி கேளு. 10 days உனக்கு கொடுத்திருக்கிற டைம். வணக்கம் மினிஸ்டர் சார். நமஸ்காரம் நந்த கிஷோர் சார், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சமீப காலமா இதெல்லாம் இவங்களுக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. சினிமா கம்பெனில இருந்து ஹோட்டல், சாஃப்ட்வேர் கம்பெனின்னு எல்லாம் கேக்குறாங்க. அவங்க 10 days ஹேண்ட் ஓவர் பண்ணணும் கேக்குறாங்க. இந்த மாதிரி கிரிமினல்ஸ் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் சார். என்னங்க, எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்? விக்கி பாய் எங்க இருக்காருன்னு அவரை அரெஸ்ட் பண்ண முடியும்?
எப்படி இருப்பாரு எங்க இருப்பாருன்னு தெரியாம அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. அவர் வார்த்தையை மீறணும்னா கொன்னுடுவாரு. உயிரை விட ப்ராப்பர்ட்டி முக்கியம்தான். அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியாதுங்கிறத நாம யோசிக்கணும். இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகுறது அவ்வளவா நல்லா இருக்காது. அவங்க ஆளுங்க கிட்ட நீங்களே உட்கார்ந்து பேசி முடிவுக்கு வாங்க. நான் ஒரு மினிஸ்டரை பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். மீடியேட்டரை பார்க்க வந்திருக்கேன்னு நினைக்கல. என்ன பேசிட்டு இருக்க? உன்னை ஷூட் பண்ணிடுவேன். அவசரப்படாதீங்க ஆபீசர். ஏன் கோவப்படுறீங்க? ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தருக்கும் திட்ட அதிகாரம் இருக்கு. அதிகாரம் இருக்கிற நமக்கு பொறுமை இருக்கணும். நீங்க கிளம்புங்க சார். ஹலோ அண்ணா. டிவியில நம்மளை பத்தி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த நியூஸ் ஒண்ணு இல்லாம ஆகணும். நீங்க இப்ப வரைக்கும் ட்ரக் மாஃபியா லேண்ட் மாஃபியா பாத்திருப்பீங்க. இப்ப புதுசா சாஃப்ட்வேர் மாஃபியா உருவாக்கி இருக்காங்க. விக்கி பாய், தீனா, சிவா போலீஸ் குற்றவாளிகளை எப்ப குறிப்பாங்க, எப்படி குறிப்பாங்க பொறுத்திருந்து பாப்போம். யோ, ஒண்ணில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்மள உள்ள தள்ளிடுவானுங்க. இவனுங்க வந்து மிரட்டிட்டு போயிருக்கானுங்க. அப்படியே உனங்கள ஒன்றும் செய்யலை. 2000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்கு ஒருத்தரை உள்ள தூக்கி போட்டு விசாரிக்கிறாங்க. இவனுங்களை விட்டுருவானுங்களா? நிச்சயம் விட்டுருவானுங்க. இதெல்லாம் மேலெடுத்து சமாச்சாரம். யாராருக்கு என்னென்ன தட்டணமோ தட்டி இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க.